வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தென்னிந்திய கிளை தொடர்பாக மத்திய அமைச்சரிடம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் கோரிக்கை வைத்துள்ளார். ஆடை பூங்கா திட்டத்தை சிப்காட் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். 2023-24 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நாளை சட்டசபையில் தாக்கல் செய்கிறார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சர்வதேச சிறுதானியங்கள் மாநாட்டை டெல்லியில் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் தலை ஒன்றையும் சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு 2023 அதிகாரப்பூர்வமான நாணயம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்சார வாகனத்திற்கான சார்ஜிங் நிலையம் முதற்கட்டமாக மின்சாரத்துறைக்கு சொந்தமான 100 இடங்களில் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் புதிதாக 15 போட்டித் தேர்வுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலைக்கு அருகில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு வருகின்ற மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தின் புதிய சிஇஓவாக கிருதிவாசன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் ஏஆர் ரகுமான் அவர்களின் இசை நிகழ்ச்சியை ஒட்டி இன்று 12 மணி வரை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் படிக்கட்டுகளில் யாரும் நின்று பயணம் செய்யாத அளவிற்கு பாதுகாப்பு நலன் கருதி அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. உதகை தொட்டப்பட்ட மலை சிகரத்தில் இருந்து மந்தாடா வரை ரோப்கார் அமைப்பதற்கான திட்டத்தினை செயல்படுத்தும் வகையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்தில் மாதாவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலான வழித்தடத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டு இருக்கும் நிலையில் தற்பொழுது 12வது வகுப்பு வரை சிபிஎஸ்இ திட்டத்திற்கு அரசு பள்ளிகள் மாற இருப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய பட்ஜெட் தாக்கல் உரையில் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீர் விளையாட்டுகள், படகு சவாரி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் புழல் உள்ளிட்ட 10 ஏரிகளை சீரமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவித்ததை செல்லாது என்று அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஒரே மாதிரியான நிர்வாகம் அமைத்திட விரைவில் குழு அமைக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 2வது வாரத்தில் திருச்சியில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்படும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கு பழைய தேர்வு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மார்ச் 21 அரசு இல்லத்தை காலி செய்து கொடுக்குமாறு டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அவர்களுக்கு பொதுப்பணித்துறை உத்தரவிட்டுள்ளது. மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தின் தூண்களை அழகுபடுத்தும் வகையில் தமிழக பண்பாட்டு அடையாளங்கள் காட்சிப்படுத்தப்படும் என்று மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 880 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 44,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74.40 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.